வணக்கம். டான்ஸ் செய்திகளுடன் ரவீந்திர நிர்மல். தமிழர்களுக்கு அர்த்தமுள்ள அதிகார பிரபலாக்கத்துடன் நிரந்தர அரசியல் தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியாக உள்ளதாக எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்புடனான சந்திப்பு தொடர்பில் இந்திய தூதரக தரப்பில் இருந்து வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு உத்தியோகபூர்வ பயணம் மேற்கொண்டு வந்துள்ள இந்திய வெளிவிவகார அமைச்சர் இரா சம்பந்தன் தலைமையிலான தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்களை சந்தித்து முக்கிய பேச்சு நடத்தினார். குறித்த சந்திப்பு இன்று கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகராலயத்தில் நடைபெற்றது. கூட்டமைப்புடனான சந்திப்பில் இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் ஒருமித்த நாட்டுக்குள் தான் தமிழர்கள் தீர்வு கேட்கின்றார்கள், எனவே அவர்களின் அபிலாஷைகளான நீதி, சமாதானம், சமத்துவம், கௌரவம் உள்ளடங்கலான தீர்வை பெற்றுக் கொடுப்பது இலங்கை அரசின் பிரதான கடமை என்பதை ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் வெளிவிவகார அமைச்சர் ஆகியோருடனான சந்திப்பில் தான் எடுத்துரைத்துள்ளேன். மாகாண சபை முறைமையில் மாற்றம் வேண்டாம் எனவும் விரைவில் மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் எனவும் இலங்கை அரசிடம் நான் வலியுறுத்தியுள்ளேன். இந்தியாவினதும் இலங்கையினதும் இணக்கத்தின் பிரகாரம் உருவாக்கப்பட்ட அரசமைப்பின் 13வது திருத்தம் முழுமையாக அமல்படுத்தப்பட வேண்டும். இதை இலங்கை அரசின் கவனத்துக்கு கொண்டு வந்துள்ளேன். வடக்கு கிழக்கின் அபிவிருத்திக்கு இந்தியா தொடர்ந்து உதவிகளை செய்யும். போரால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களின் நலனில் இந்தியா அதிக சிரத்தை கொண்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். சந்திப்பில் இலங்கைக்கான இந்திய தூதுவர் கோபால் பாக்லே, இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவை சீனாந்தராசா, கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளர் எம் ஏ சுமந்திரன், செலோ அமைப்பின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் ஆகியோர் பங்கேற்றிருந்தனர். இந்திய வெளிவிவகார அமைச்சருக்கும் தமிழ் முற்போக்கு கூட்டணியினருக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கருக்கும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மெனோ கணேசன் தலைமையிலான குழுவினருக்கும் இடையில் இன்றைய தினம் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. கொழும்பில் இடம்பெற்ற குறித்த சந்திப்பில் கூட்டணியின் தலைவர் மெனோ கணேசன் தலைமையிலான குழுவில் பிரதி தலைவர் ராதாகிருஷ்ணன், பொதுச் செயலாளர் சந்திரா ஷாப்டர் ஆகியோர் இடம்பெற்றனர். இதன்போது இலங்கை வாழ் இந்திய வம்சாவளி மக்கள் மற்றும் ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் தொடர்பான பல்வேறு விடயங்கள் கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஒரு வருடமாக மலையகத்தில் எந்தவொரு அபிவிருத்தியும் வாக்குறுதி அறிவிப்பு என்ற அளவுகளில் மட்டுமே உள்ளதாகவும், ஆகவே இந்திய தோட்டத்துறை வீட்டு மற்றும் நலத்திட்டங்கள் உடன் மீள ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமேஸ்வரம், மன்னார், தூத்துக்குடி, கொழும்பு கப்பல் சேவையை ஆரம்பிக்க இந்தியா ஆவணை செய்ய வேண்டும். நோர்வுட், கிளங்கன், நொவரெலியா மருத்துவமனைகளுக்கு PCR இயந்திரங்கள் 2 வழங்க வேண்டும். இந்தியா இலங்கையின் உண்மை நண்பன் என்பதை சிங்கள மக்களுக்கு விளக்கி கூறி எடுத்துக்காட்ட வேண்டும் போன்ற கோரிக்கைகள் தமிழ் முற்போக்கு கூட்டணியினால் இந்திய வெளிவிவகார அமைச்சரிடம் முன்வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 13வது திருத்தம் மாகாண சபைகள் தொடர்பான இந்திய நிலைப்பாடு வரவேற்கத்தக்கது. புதிய அரசியலமைப்பு வரைவு குழுவுக்கு தமிழ் முற்போக்கு கூட்டணி யோசனைகளை முன்வைத்துள்ளது. எதிரணியில் இருந்தாலும் தாமே இலங்கை வாழ் இந்திய வம்சாவளி மக்களின் பெரிய அரசியல் இயக்கம். இன்றைய இலங்கை அரசு செல்வாக்கு இழந்து வருகின்றது. வெகு விரைவில் இனவாதம் இல்லாத இலங்கையை தமது தேசிய கூட்டணி உருவாக்கும். ஆகிய கருத்துக்களும் தமிழ் முற்போக்கு கூட்டணி இந்திய வெளிவிவகார அமைச்சரிடம் எடுத்துக் கூறியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமானுக்கும் இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கருக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. தோட்ட வீடமைப்பு மற்றும் சமுதாய உட்கட்டமைப்பு வசதிகள் ராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமானுக்கும் இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கருக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. கொழும்பில் உள்ள இந்திய தூதுவரின் அலுவலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. இதன்போது இந்திய அரசின் நிதி பங்களிப்புடன் மலையக பெருந்தோட்ட பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்டு வரும் அபிவிருத்தி திட்டங்கள், வீடமைப்பு திட்டங்கள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. அத்துடன் மலையக தமிழர்களின் வாழ்வாதார மேம்பாட்டுக்காக இந்தியா தொடர்ந்தும் உதவியளிக்கும் என இந்திய வெளிவிவகார அமைச்சர் உறுதியளித்துள்ளார். கல்வி, சுகாதாரம் மற்றும் விளையாட்டுத்துறை மேம்பாடுகளுக்கும் இந்தியாவின் ஒத்துழைப்புகள் தொடரும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இச்சந்திப்பின் போது இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்லே, பிரதமரின் இணைப்பு செயலாளர் செந்தில் தொண்டமான், நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மருதப்பாண்டி ராமேஸ்வரன் ஆகியோர் பங்கேற்றிருந்தனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு செம்பியன்பட்டி வடக்கு கிராம மக்களால் கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாண மாவட்டம் வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகம் முன்பாக செம்பியன்பட்டி வடக்கு கிராம மக்களால் கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது. வடமராட்சி கிழக்கு செம்பியன்பட்டு வடக்கு கிராம சேவகர் பிரிவிலிருந்து தனிப்பணை எனும் கிராமத்தை உருவாக்கி அதில் தனியான கிராம அபிவிருத்தி சங்கம் ஒன்று உருவாக்குவதற்கு பிரதேச செயலக நடவடிக்கைகள் மேற்கொள்வதாக தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பான
பொதுக்கூட்டம் நாளை இடம்பெற ஏற்பாடாக இருந்த நிலையில் அதனை உடனடியாக தடுத்து நிறுத்த பிரதேச செயலர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அத்துடன் பிரதேச செயலகத்திற்கு மகஜர் ஒன்றும் போராட்டக்காரர்களால் கையளிக்கப்பட்டது. குறித்த மகஜரை பிரதேச செயலர் மற்றும் உதவி பிரதேச செயலர் வேறு பணிகள் காரணமாக வெளியே சென்றிருந்தமையினால் அதன் நிர்வாக உத்தியோகத்தர் பெற்றுக்கொண்டார். இதேவேளை தமக்கு தொடர்ந்தும் அநீதி இடம்பெறுவதாலேயே தாம் தனியான கிராம அபிவிருத்தி சங்கம் ஒன்றை உருவாக்கும் நடவடிக்கைகளை சட்ட ரீதியாக மேற்கொண்டு வருவதாகவும், ஏற்கனவே தனியான விளையாட்டுக் கழகம் ஆலய நிர்வாகம் போன்ற அமைப்புகள் உள்ளதாகவும் செம்பியன்பட்டு வடக்கின் தனிப்பனை கிராமவாசிகள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் பிரதேச செயலகத்திடம் கருத்தை பெற முயன்ற போதும் பிரதேச செயலர் மற்றும் உதவி பிரதேச செயலர் ஆகியோர் கடமை நிமித்தம் வெளிப்பிரதேசங்களுக்கு சென்றுள்ளமையினால் பொறுப்பில் இருந்த நிர்வாக உத்தியோகத்தர் எமது செய்தி சேவைக்கு பதிலளிக்க மறுத்துள்ளார். மேலும் சம்பவ இடத்துக்கு பிறகு தந்த பழை போலீசார் கொரோனா நிலைமை காரணமாக அனைவரையும் கலைந்து செல்லுமாறு கூறியதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். நாங்கள் வந்து கிராமத்தை பிரிப்பதற்காக நாங்கள் வர இல்லை, எங்களை கிராமத்தை பிரித்து தர வேண்டாம், எங்களுக்கு வர அபிவிருத்தியை ஈராட்டாகப்படி எங்களுக்கு பிரித்து தாருங்கள் என்றும் நாங்கள் இவர்களிடம் கேட்கிறோம். நாங்கள் கிராமத்தை துண்டாடும் நோக்கம் எங்களுக்கு இல்லை, எங்களை அணைச்சு போகவில்லை. இவ்வளவு காலம் இருக்கிற அமைப்பு அடுக்குள்ள நீங்கள் பார்த்தீங்களே என்று சொன்னால் அந்த தனித்தனை கிராமத்தை சேர்ந்தவர்களும் நிர்வாகத்துக்கே இல்லை. அப்படி ஒரு நிர்வாகத்துக்குள்ள போட வேண்டிய துர்பாகிய நிலை அவைக்கு வருது, இருக்கவான் நிலை வருதுன்னு சொன்னால் அந்த அமைப்பை இயங்க விடாமல் தவிர்த்து தடை செய்து கொண்டிருக்கிறோம். சமயமற்ற வடக்கில் உள்ள தனிப்பனை குறிச்சியில் உள்ள மக்களை பிரிப்பதென்று ஒரு நாளை ஒரு கூட்டம் நடைபெற இருக்கின்றது. ஏனென்றால் அதை எங்களால் வந்து ஏற்றுக்கொள்ளல, செம்மியம்பட்டு கிராம மக்களால் எங்களால் வந்து ஏற்றுக்கொள்ளல. ஏனென்றால் இது வந்து செம்மியம்பட்டு ஒரு இல்லாமலாக்கு நிலை, அதாவது வந்து எங்களை செம்மியம்பட்டு பிரதேசமானது 4.5 கிலோமீட்டரை இடப்பரப்பாக கொண்ட கிராமம். இதை வந்து நீங்கள் வந்து நாளைக்கு அந்த அதில் இருக்கிற 20 குடும்பத்துக்கு பிரித்து கொடுக்கல, எங்களோட கிராமம் வந்து 1 கிலோமீட்டர் ஆகும். ஏனென்றால் நாங்கள் இப்போ வந்து சுனாமி அடித்து 300 மீட்டர் கிஞ்சாலே இருக்கிறோம். அது கிஞ்சாலே இராணுவம் வந்து 10 ஏக்கர் நிலத்தை வந்து பிடிச்சிருக்குது. இனி வந்து கல்யாணம் கட்டுற ஆட்களுக்கு நாங்கள் எங்கள் காணிக்க போகிறோம். இதை வந்து சில பிரதேச செயலகங்கள் சில ஓட்டு மாட்டான வேலையாளும் இருந்த அவையின் இதுகளை இதாண்டாமல் இந்த போன வருஷம் 2019 அங்கே ஒரு கிராமிய அபிவிருத்தி சங்கம் இருக்குன்னு சொல்லி லெட்டர் அனுப்பினது. இதுக்கு தான் நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்தாங்க. இதுக்கப்புறம் ஒரு வருஷம் விட்டுட்டு அப்புறம் இந்த வருஷம் இந்த 2021 அவை அங்கே ஒரு ஆடியோ தெரிகிறதாண்டு எங்களுக்கு லெட்டர் ஒட்டி இருக்கிறான். இந்த பிரதேச செயலகம் என்ன காரணத்துக்கான யாரும் ஒரு அரசியல் செயல் அவங்களுக்காக தான் இது செய்கிற மாதிரி எங்களுக்கு தெரியுது. எலெக்ஷனில் போட் பண்ணினது 2 கிராமத்தை பிடிக்கிறதுக்கு இல்லை, நாங்கள் எங்களை கிராமத்தை அபிவிருத்தி செய்கிறதுக்காக தான் நாங்கள் எங்களை எலெக்ஷனுக்கு போட் பண்ணினாங்க. தங்களை பரமையா போய் கொண்டிருக்கிறான். இப்ப 200 குடும்பத்தை உள்ளமைக்கிறான்னு எத்தனையோ பரப்பு காணி காட்டு வளம் அழியப்படுது. செம்பியம்பேட்டில் இருக்கிற ஆடியஸ் வந்து எங்களோட தனிப்பனை கிராமத்தில் மண்ணை சூறையாடுது. மண்ணை சூறையாட மற்ற எங்கள்கிட்ட இருக்க எங்களுக்கு வர அபிவிருத்திட்ட ஒன்று செம்பியம்பேட்டை தனிப்பனை கொண்டு செய்கிறதில்லை. இது அரசாங்கத்தால் வந்த வேலை திட்டங்களை கூட அவர் தனிநபர் கொண்டே செய்கிறார், தனிநபர் கொண்டே தன் வீட்டு வேலை செய்விக்கிறார். அப்போ இது என்ன சொன்னால் இவ்வளோ காலம் கிட்டத்தட்ட எங்களோட தனிப்பின கிராமம் வந்து கிட்டத்தட்ட 80 வருஷத்துக்கு மேலே ஆகும் எங்களோட தனிப்பின கிராமம் உள்ளது. இந்த கிராமத்துக்கு வர அபிவிருத்தி ஒன்று இது வரைக்கும் வேற இல்லை. என்னென்னு சொன்னால் செம்மியம்பேட்டை வடக்குள்ள சில இளைஞர்கள் வந்து வெளிநாட்டிலிருந்து வர காசில் வேண்டி என்ன சொல்லுவாங்க மது போதைக்கு அடிமையாக கொண்டு போகிறார்கள். மது போதைக்கு அடிமையாக கொண்டு அவர்கள் அவர் தங்கட எதிர்காலத்தை அழிக்கிறார். நாங்கள் எங்களோட கிராமத்தை கட்டி எழுப்பி நல்லொரு இளைய சமுதாயத்தை ஒரு நல்லொரு கிராமத்தில் முன்னேறி இந்த பிரதேசத்துக்கு அவர்கள் தங்களை சேவை செய்ய வேண்டும் என்றதான் நாங்கள் இந்த வேலை திட்டத்தை நான் செய்தோம். முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் பொருளாதார கொள்கையே இந்த அரசாங்கத்தின் ஆட்சியிலும் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது என மக்கள் விடுதலை முன்னணி தெரிவித்துள்ளது. முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் பொருளாதார கொள்கை தோல்வியடையவில்லை. ரணில் விக்ரமசிங்கவின் பொருளாதார கொள்கையே இந்த அரசாங்கத்தின் ஆட்சியிலும் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமையகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். கடற்படை தளபதியின் 36 வருட கடற்படை வாழ்க்கைக்கு ஆசீர்வதிக்கும் மத நிகழ்வுகள் நடைபெற்றன. கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் நிஷாந்த் உலகேதின் தனது கடற்படை வாழ்க்கையின் 36வது சேவை ஆண்டு விழாவை முன்னிட்டு மத நிகழ்வுகளில் பங்கேற்றார். 1985 ஜனவரி மாதம் 7ஆம் தேதி இலங்கை கடற்படையில் 13வது உட்கொள்ளல் அதிகாரி அடைட்டாக இணைந்த அவர் திருகோணமலை கடற்படை மற்றும் கடல்சார் அகாடமியில் அடிப்படை கடற்படை பயிற்சி பெற்றார். பயிற்சி வெற்றிகரமாக முடிந்ததும் அவர் 1987 துணை லெப்டினண்டாக நியமிக்கப்பட்டார். பல ஆண்டுகளாக கடற்படையில் தொடர்ந்து தரவரிசையில் உயர்த்தப்பட்ட பின்னர் 2015 ஜூன் மாதம் 1ஆம் தேதி ரியர் அட்மிரல் பதவிக்கு உயர்த்தப்பட்டார்.
2020 ஜூலை மாதம் வைஸ் அட்மிரல் பதவிக்கு உயர்த்தப்பட்ட பின்னர் கடற்படையின் 24வது தளபதியானார். வைஸ் அட்மிரல் நிஷாந்த் உலுகேதின் கண்ணெறி மற்றும் ஏவுகணைகள் துறைகளில் நிபுணத்துவம் பெற்றவராவார். கடற்படைக்கு ஏவுகணைகளை அறிமுகப்படுத்திய முன்னோடி அணியின் முக்கிய உறுப்பினராக இருந்தார். மேலும் வைஸ் அட்மிரல் உலுகேதின் 30 ஆண்டுகால பயங்கரவாத துன்பத்திலிருந்து தாய் நாட்டின் சுதந்திரத்துக்கு அளித்த மதிப்புமிக்க பங்களிப்புக்காகவும் போரில் அவரின் துணிச்சலான செயல்களுக்காகவும் அவருக்கு சேவை பதக்கங்கள் வழங்கப்பட்டன. இந்நிலையில் கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் நிஷாந்த் உலுகேதின்னவின் 36வது சேவை ஆண்டு நிறைவை ஆசிர்வதிப்பதற்காக நேற்றைய தினமும் இன்றும் மத நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. அதன்படி நேற்றைய தினம் கண்டியிலுள்ள புனித தந்த நினைவு சின்னத்துக்கு மரியாதை செலுத்த நிகழ்வு இடம்பெற்றது. என்று கொழும்பின் ஹொனுப்பட்டி கங்காராம கோயிலின் துணைத் தலைவர் மரியாதைக்குரிய கிரிண்டே அசோஜி தேரவுக்கு மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து போதி பூஜை இடம்பெற்றது. இந்நிகழ்வுகளில் கடற்படை தளபதியின் மனைவி, கடற்படை சேவா வனிதா பிரிவின் தலைவர், கடற்படை தளபதியின் தனிப்பட்ட ஊழியர்களின் அதிகாரிகள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பாடசாலைகள் மீள ஆரம்பிக்கப்படவுள்ள நிலையில் மாணவர்களுக்கான போக்குவரத்து வசதிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. பாடசாலை மாணவர்களின் போக்குவரத்திற்காக சிசு சிறிய பேருந்துகளை சேவையில் இணைத்துக் கொள்ளுமாறு மத்திய மாகாண ஆளுநர் தெரிவித்துள்ளார். மத்திய மாகாண ஆளுநர் அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் அவர் இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளார். சிசு சிறிய பஸ் சேவா அவசிய ஆகாரையட வெடியங் லபாதீம சந்தா இல்லையும் கரண பாசல்வல்ட சகா ஐய மார்கவல்ட அப்பி ஏக்க அவஸ்தாவையும் பஸ் திகக்க. பாடசாலை அதிபர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க தேவையான அளவு சிசுசரிய பஸ் வண்டிகளை இணைத்துக் கொடுமாறும், அதற்கு மேலதிகமாக தனியார் பஸ் வண்டிகளை பாடசாலை மாணவர்களுக்காக போக்குவரத்திற்கு ஒதுக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் இலங்கை போக்குவரத்து சபையின் சிசுசரிய சாரதிகள் உள்ளிட்ட அலுவலக ஊழியர்களில் PCR பரிசோதனைக்கு உட்படுத்துமாறும், மாணவர்கள் பாடசாலைக்கு வரும் பொழுதும் வீட்டிற்கு திரும்பும் போதும் அவர்களுடைய பாதுகாப்பை கருதி போலீஸ் அதிகாரிகளை சேவையில் ஈடுபடுத்துமாறும் கேட்கப்பட்டுள்ளது. அதேபோல பாடசாலைகள் ஆரம்பிப்பது தொடர்பில் பெற்றோர்கள் அச்சம் கொள்ள வேண்டிய தேவையில்லை. மாணவர்களுக்கு ஏதேனும் அச்சுறுத்தல் நிலைமை காணப்பட்டால் மாணவர்கள் அருகிலுள்ள பாடசாலைகளுக்கு செல்லக்கூடிய நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன. நகர பதட்ட என்ன யாம் கிசி சக்தியாக்கோ பியாக் எத்திவ ஏ பகாவேனத்தே. யாழ்ப்பாணத்தில் மேலும் ஒரு கொரோனா சிகிச்சை நிலையம் அமைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் கொரோனா அவசர நிலை ஏற்படும் போது வட்டுக்கோட்டை தொழில்நுட்ப கல்லூரியை கொரோனா அவசர சிகிச்சை நிலையமாக பயன்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் மாவட்ட கொரோனா தடுப்பு ஒருங்கிணைப்பு அதிகாரியான யாழ் மாவட்ட இராணுவ கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் சிரரத் பண்டார தலைமையில் ஹொவிட் கட்டுப்பாட்டு ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று இடம்பெற்றது. We need to find out another place. Actually, we have found a place. யாழ்ப்பாண மாவட்டத்தில் கோவிட் தொற்றாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக மருதங்கேணி மற்றும் கோப்பாய் ஆகிய பகுதிகளில் சிகிச்சை நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கோப்பாயில் தொற்றாளர்களுக்கு சிகிச்சை வழங்கப்பட்டு வருகின்றது. வட்டுக்கோட்டை தொழில்நுட்ப கல்லூரியை கொரோனா அவசர நிலையின் போது பயன்படுத்துவதற்கான யோசனையொன்று முன்வைக்கப்படுகின்றது. குறித்த பகுதி மக்கள் தொடர்பற்ற பகுதியாக உள்ளது. இது தொடர்பில் தொழில்நுட்ப கல்லூரி நிர்வாகத்துடன் கலந்துரையாட முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் மாவட்டத்தில் ஏற்படும் அசாதாரண நிலைமைகளின் போது தொழில்நுட்ப கல்லூரியை பயன்படுத்த முடியும். எனவே இதற்கான தயார்படுத்தல்களில் அந்த பகுதிக்கான பிரதேச செயலாளர், சுகாதார பிரிவினர் மற்றும் கிராம சேவகர்கள் ஈடுபடுங்கள் என்று கூறினார். கடலில் கருத்து தெரிவித்த யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் கானா மகேசன் கச்சதீவு பெருந்திருவிழா தொடர்பான அனுமதியை மத்திய சுகாதார அமைச்சர் வழங்க வேண்டும். அது தொடர்பான கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்படும். அத்தோடு மாவட்டத்தில் பொது சந்தைகளை திறப்பது சாத்தியமற்றது. திருமண மண்டபங்களை திறப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருமண மண்டபங்களில் பிறந்தநாள் நிகழ்வுகளை நடத்தவும் தடை செய்யப்பட்டுள்ளது. ஆலயங்கள் மற்றும் பொது இடங்களில் சுகாதார நடைமுறைகளுக்கு ஏற்ப மக்கள் செயற்பட வேண்டும் என வலியுறுத்தினார். So that we will discuss and decide later on another 2 weeks back. Then other cinema also now open with the limited 50 people and for some senses and other things. சாலை செல்லும் மாணவர்கள் பொது போக்குவரத்தை தவிர்க்க வேண்டும் என வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் எல் இளங்கோவன் வலியுறுத்தினார்.
எதிர்வரும் திங்கட்கிழமை வடக்கு மாகாணத்தில் பாடசாலைகள் ஆரம்பிக்கப்படவுள்ள நிலையில் பாடசாலைக்கு செல்லும் மாணவர்கள் பொது போக்குவரத்துகளை தவிர்த்து தமது பெற்றோரின் சொந்த வாகனங்களில் பாடசாலைக்கு செல்வது சிறந்தது என வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் எல் இளங்கோவன் சுட்டிக்காட்டினார். பாடசாலைகளை ஆரம்பிப்பதற்குரிய ஏற்பாடுகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன. சுகாதார அமைச்சின் வழிகாட்டலுக்கு இணங்க பாடசாலையின் வகுப்பறைகள் மற்றும் ஏனைய செயற்பாடுகள் தொடர்பில் பாடசாலை நிர்வாகத்தினருக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சினால் பாடசாலை மாணவர்களின் சுகாதார நலத்திட்டங்களை மேம்படுத்துவதற்காக நிதியொதுக்கீடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அந்த நிதியீட்டங்களின் மூலம் மாணவர்களின் சுகாதார நடைமுறைகளை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. பாடசாலை வகுப்பறைகளில் இரண்டு கட்டங்களாக மாணவர்களை பாடசாலைக்கு உள்வாங்கப்பட உள்ளார்கள். பாடசாலையின் அகச்சூழலை பொறுத்தவரை சுகாதார நடைமுறைகளை பேணுவதற்கு ஏற்றவாறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. புறச்சூழலை பொறுத்தவரை பாடசாலைக்கு அருகில் உள்ள கடைகள் மற்றும் போக்குவரத்து போன்ற இதர செயற்பாடுகளில் சில இடர்பாடுகள் காணப்படுகின்றன. இந்த இடர்பாடுகளை சமாளிக்க போலீசாரின் உதவி தேவைப்படுகின்றது. நீண்ட நாட்களாக மூடப்பட்டுள்ள பாடசாலைகள் மீண்டும் திறக்கப்பட உள்ளதால் பாடசாலைகளை சுத்தம் செய்யும் நடவடிக்கைகளுக்கு இராணுவத்தினரின் ஒத்துழைப்பினை எதிர்பார்க்கின்றேன். குறித்த விடயம் தொடர்பில் யாழ் மாவட்ட கட்டளை தளபதியுடனும் அந்தந்த பிரிவு படைப்பிரிவினரிடமும் உதவியை கோரியுள்ளேன். எனவே அவர்களின் உதவி மூலம் பாடசாலைகள் சுத்தம் செய்யப்பட்டு தொற்று நீக்கம் செய்யப்பட்டு மாணவர்கள் பாடசாலைக்கு வலிமை போல் அழைக்கப்படுவார்கள் என குறிப்பிட்டார். To cope up this mechanism to start the school. So by January 7th, we are starting the school from grade 2 to O-level. So the only thing for this busiest exam is going to be taking place in the March. கோவிட் கட்டுப்பாட்டு ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நிறைவடைந்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த யாழ்ப்பாண மாவட்ட கட்டளை தளபதியும் மாவட்ட கோவிட் தடுப்பு ஒருங்கிணைப்பு அதிகாரியுமான மேஜர் ஜெனரல் செனரத் பண்டார, ஏனைய மாவட்டங்களுடன் ஒப்பிடுகையில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் தொற்று பரவல் குறைந்த மட்டத்தில் காணப்படுகின்றது. இராணுவம், கடற்படை, விமானப்படை, போலீசார் மற்றும் சுகாதார பணியாளர்களின் அர்ப்பணிப்பான செயற்பாடுகள் மூலமே தொற்று கட்டுப்பாடுகளை நெருக்கமாக பின்பற்ற முடிகின்றது. இன்றைய கூட்டத்தின் போது மாவட்டத்தில் தொற்றை கட்டுப்படுத்துவது தொடர்பில் மேலும் பல தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன. அந்த தீர்மானங்களுக்கு அமைவாக எதிர்காலத்தில் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும் என தெரிவித்தார். ංශයක් ත්‍රවිධ හමුදාවත් පොලිසියත් සමඟ එකතුව කරන ක්‍රියාදාමය ඉතාමත් හොඳ තත්ත්වයක් හොඳ විදිහට ක්‍රියාත්මක වෙනවා. අනිත් දිස්ත්‍රික්ක හා සංසන්දනය කිරීමේදී යාපනයේ දිස්ත්‍රික්කය ඉතාමත් COVID-19 වසංගතයට ගොදුරු වූවන් මේ යාපනයේ ප්‍රදේශයෙන් තුරන් කිරීම සම්බන්ධයෙන් සාකච්ඡාවක් පැවැත්වුවා. මේ සාකච්ඡාවට පළාත් සෞඛ්‍ය අධ්‍යක්ෂක දිසාපතිතුමා, එතකොට ජ්‍යෙෂ්ඨ නියෝජ්‍ය පොලිස්පති ඇතුළු සියලුම ප්‍රාදේශීය ලේකම්වරුන් සියලුම. தற்போதைய நிலையில் PCR பரிசோதனை வடக்கு மாகாணத்துக்கு போதுமானது என வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆவண கேதீஸ்வரன் தெரிவித்தார். வடக்கு மாகாணத்தில் தற்போதைய நிலைமையில் யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீடம் மற்றும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் ஒரு நாளைக்கு 600 மேற்பட்டவர்களுக்கு PCR பரிசோதனை மேற்கொள்ளக்கூடியதாக உள்ளது. எனவே தற்போதைய நிலையில் எமக்கு ஆன்டிஜென் பரிசோதனை தேவையற்ற ஒன்று. ஏனைய மாகாணங்களில் குறித்த ஆன்டிஜென் பரிசோதனை மேற்கொள்ளப்படுகின்றது. ஏனெனில் அந்த மாகாணங்களில் நமது மாகாணத்தைப் போல PCR பரிசோதனை மேற்கொள்ள முடியாத நிலை காணப்படுவதன் காரணமாக அவர்கள் மேற்கொள்கின்றார்கள். ஆன்டிஜென் பரிசோதனையில் ஒரு சில நம்பிக்கையில்லா தன்மையும் காணப்படுகின்றது. ஆன்டிஜென் பரிசோதனையில் ஒருவருக்கு தொற்று என காண்பிக்குமாயின் அவருக்கு PCR பரிசோதனை செய்யும் போது அவருக்கு தொற்று இல்லை என காண்பிக்கும். அதேபோல் ஆன்டிஜென் சோதனையின் போது ஒருவருக்கு தொற்று இல்லை என உறுதிப்படுத்தியவரை PCR பரிசோதனைக்குட்படுத்தும் போது அவருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்படும். எனவே ஆன்டிஜென் பரிசோதனை என்பது மிகவும் நம்பகரமான சோதனை முறையல்ல. மேலும் வடக்கு மாகாணத்தில் போதிய அளவு PCR பரிசோதனை மேற்கொள்ளக்கூடியதாக இருப்பதன் காரணமாக நாம் தற்போது அதை பற்றி பரிசீலிக்க தேவையில்லை. அத்தோடு வெளிமாவட்டங்களில் இருந்து ஆணையரவு மற்றும் பூநகரி பாதையூடாக வருவோருக்கும் நாம் அதிகாலை வேளைகளில் PCR பரிசோதனைகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகின்றோம். யாழ் மாவட்டத்தில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளோர் தொற்றாளர்களுடன் நேரடி தொடர்பில் இருந்தோருக்கு நாம் ஒவ்வொரு நாளும் PCR பரிசோதனைகளை மேற்கொண்டு வருகின்றோம் என அவன் கேதீஸ்வரன் தெரிவித்தார்.
கோவிட் கட்டுப்பாட்டு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் மாவட்ட இராணுவ கட்டளை தளபதி வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் யாழ் மாவட்ட பிரதி போலீஸ் மாதிபர் இராணுவ உயர் அதிகாரிகள் பிரதேச செயலாளர்கள் வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஆவண கேதீஸ்வரன் உட்பட சுகாதார பிரிவினர் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பில் கனமழையால் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் கனமழையால் குளங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. கனமழை காரணமாக உன்னிச்சை குளத்தின் நீர்மட்டம் 31 அடியாக உயர்வடைந்துள்ள நிலையில் 3 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. இதனால் வவுணதீவு பகுதியில் உள்ள பெருமளவான வயல்நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. அறுவடை காலம் நெருங்கியுள்ள நிலையில் வயல்கள் நீரில் மூழ்கியுள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். இத்துடன் நமது இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் நமது செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.